ஏ ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வந்தாங்க அஸ்வின். இன்றைக்கி வீடியோ என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வேர்ல்டு ரவுண்டஸ் டே த்ரீ, இந்தியோட டே த்ரீ. இன்றைக்கி ஒரு நாலு விஷயம் பார்க்கலாம். என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட ஜிடிபி கடைசி 10 வருஷத்தில் ஏன் குறைஞ்சிருக்கு, என்னென்ன ரீசனால் குறைஞ்சிருக்குன்னு சொல்லி அதை பற்றியும், அடுத்த விஷயம் இந்த ஸ்பெக்ட்ரம் ஆஃப் COVID-19 சொல்லிட்டு ஒரு கவர்னர் எழுதின ஒரு ஆர்டிக்கல் பற்றி ஹிந்துவில் படித்தேன், அதை பற்றியும், இந்த டிஜிட்டல் ஆத்தரனைசேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றியும், அடுத்து நாலாவது விஷயம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஒரு விஷயம் சயின்ஸை பற்றி, என்னென்னா இந்த ஏஐ டெக்னாலஜி வச்சு நம்ம டிசிஎஸ் வந்துட்டு, டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ், அவங்க சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ்லாம் வச்சு கொரோனாவுக்கு ஒரு கியூரை வந்துட்டு கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதோட பேசிக் சயின்ஸ் என்ன சயின்ஸ் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வேர்ல்டு அரவுண்டர்ஸ் அதோட ஃபர்ஸ்ட் டாபிக், நம்ம இந்தியா ஜிடிபி கடைசி 10 இயர்ஸில் ஏன் குறைஞ்சது, எப்படி அது ஏற்றமும் இறக்கமாக இருக்கணும், அது என்ன ரீசனால் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி, என்னோடய ஜிடிபி தெரியும் நமக்கு, ஆல்ரெடி நான் பள்ளிகளில் சொல்லியிருக்கேன், அந்த 3 லெட்டர் வேர்டு கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், கிராஸ் நாட் டோட்டல் டொமஸ்டிக் ப்ராடக்ட்னால், நம்ம சின்ன பிஸ்னஸ் ஜிஎஸ்டி பண்ணுற பிஸ்னஸ்லேருந்து பெரிய மைக்ரோலேருந்து மேக்ரோ எக்கனாமின்னு சொல்லுவாங்க, அது ஆக்சுவலாக பெரிய டாபிக் அது, அதுக்குள்ள நம்ம ரொம்ப டிப்பாக போக தேவையில்லை. நம்ம மேலோட்டமாக என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த சொல்ல ஜிஎஸ்டியும் டோட்டலாக வருது பார்த்தீங்களா, இந்த இதான் வந்துட்டு ஒரு கம்பெனியாக இருக்கட்டும், ஒரு நாடாக இருக்கட்டும், ஒரு கம்பெனி ஒரு ஸ்டேட்டு டு ஸ்டேட் அப்படியே ஒரு நாடாக தான் மாறுது. அது எந்த கண்ட்ரி எடுத்தாலும் இதுதான் வந்துட்டு ஒரு ஜிஎஸ்டியோட பேசிக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த டோட்டல் பிஸ்னஸ் எவ்வளோ நடக்குது ஒரு இயர்க்குள்ளே, அதுதான் வந்துட்டு நம்ம ஜிஎஸ்டின்னு சொல்லுவோம், கிளியராக புரிஞ்சுதான். அடுத்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த நான் சொல்லியிருந்தேன், இந்த ஜிடிபி வந்துட்டு எப்படி வந்துட்டு ஒரு 3-3 ஃபேக்டர்ஸ்னால வந்துட்டு ஒரு அஃபெக்ட் ஆகுது, கன்சம்ஷன், இன்வெஸ்ட்மெண்ட், ட்ரேடிங். கன்சம்ஷன் பார்த்தீங்கன்னா, நம்மளோட இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லோரும் வந்துட்டு கோவிட்லனால நம்ம எல்லோரும் வீட்டுக்குள்ளேயே இருக்கோம். ஸோ நம்ம யாரும் ட்ராவல் யூஸ் பண்ண போகிறது கிடையாது, இந்த ரயில் பஸ்ஸு, அப்புறம் வந்துட்டு ஏகப்பட்ட கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்லாம் இருக்குது பார்த்திங்கனா, நிறைய ரன் ஆக போகிறதில்ல. ஸோ அதனால் அதோட டிமாண்ட் குறைஞ்சி போச்சு, கன்செப்ஷன் ஆகல. ஸோ அதனால் ஒரு இன்கம் கட் ஆகிடுச்சு, ஒன்று. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும், இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் கேஷ் ஃப்ளோன்னு ஒன்று சொல்லுவாங்க. கேஷ் ஃப்ளோ நம்மளுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி என்னென்னு பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு கம்பெனியோட ஓனராக இருக்கீங்க, உங்கள் கையில் 5 கோடி இருக்குது, ஆனால் உங்கள் கம்பெனி உங்கள் பார்ட்னர்ஸோட நீங்கள் சேர்ந்து ஒரு 3 கோடி தான் வச்சுருக்கீங்க, அதில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, அடுத்து 2 கோடி உங்கள் கையில் வச்சுருக்கீங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் ஒரு கம்பெனி வச்சுருக்கீங்க, அந்த கம்பெனிக்கு வந்துட்டு ஒரு ரா மெட்டீரியல் வாங்கணும், அந்த ரா மெட்டீரியல் வந்துட்டு அதுக்கு மிஷினிங் பண்ண மிஷின்ஸ் வாங்கணும், அந்த மிஷினிங் பண்ணதுக்கு ஃபினிஷ் கொடுத்தா மாற்றி அதுக்கு தேவையான பொருளை இது பண்ணணும், அதுக்கப்புறம் அந்த கஸ்டமருக்கு இது பண்ணணும். இந்த ப்ராசஸ்லாம் நடக்க நமக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் இருக்கும். நம்ம கஸ்டமர்கிட்டேருந்து அந்த பேமெண்ட் வர லேட் கூட ஆகலாம், இப்போ கோவிட்னால பேமெண்ட் வர லேட் கூட ஆகலாம். ஸோ இந்த சீரீஸ் ஆஃப் கேஷ் ஃப்ளோ இருக்குது பார்த்தீங்களா, ஃப்ரம் த ஸ்டார்டிங் டு த கஸ்டமர், இதுதான் வந்துட்டு ஒரு கேஷ் ஃப்ளோன்னு சொல்லுவாங்க. இந்த டைமில் இதெல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம நாட்டில் குறைஞ்சிருச்சு, 2வது விஷயம். 3வது விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரியே நம்ம ட்ரேடிங், நம்ம பார்த்திங்கன்னா மாம்பழம் மாதிரி, நம்ம இந்தியா ஃபேமஸ் ஃபார் மாம்பழம்னு சொல்லுவாங்க, இது மாதிரி ஏகப்பட்ட ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் இங்கேருந்து ட்ரேட் பண்ணி இந்த ட்ரேடிங்லாம் குறைஞ்சி போச்சு. இந்த 3 ஃபேக்டர்ஸ் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் கன்சப்ஷன், டிமாண்ட் வெர்சஸ் சப்ளை, அண்ட் அதனால் குறைஞ்சிருச்சு. 2வது நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், அதெல்லாம் எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், இப்போ நம்ம ஒரு சின்ன விஷயம் வாங்கினா கூட நம்ம யாரும் வாங்க போகிறது கிடையாது, ஒரு வீடு எதாக இருந்தாலும் எதுவுமே நம்ம வாங்க போகிறது கிடையாது, எதுவும் இன்வெஸ்ட் பண்ண மாட்டோம், ஏன்னா இந்த பேண்டமிக் டைமில் நம்ம எதுவுமே இன்வெஸ்ட் பண்ண மாட்டோம். அடுத்து ஸோ இது புரிஞ்சு போச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஸ்பெக்ட்ரா ஆஃப் COVID-19 சூப்பர் ஆர்டிகல் ஒன்று பார்த்தேன், அது யார் இருந்தார் பார்த்தீங்கன்னா, நம்மளோட வெஸ்ட் பெங்காலோட கவர்னர் எம்பி நாராயணன் சொல்லிட்டு ஒரு இருந்தார். ஒரு 3 விஷயம் ஸ்ட்ரெஸ் பண்ணுறாரு, டிஜிட்டல் ஆத்தரனைசேஷன் நம்மளுக்கு கேள்விப்பட்ட அந்த வேர்டு இது. ஸோ சைனாவோட மோனோப்ளே கவர்மெண்ட், இப்போ அடுத்த சூப்பர் பவர் யார், இண்டஸ்ட்ரீஸோட கரெக்ட் நிலைமை என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3-4 பாயிண்ட் ஒரு மெயினஸ்ட், ஒரு பெரிய ஆர்டிகல் ஆக்சுவலாக அது, ஒரு நான் ஜாடவுன் பண்ணி சின்னதாக நான் ஒரு 4 பாயிண்ட் இருக்கேன். ஃபஸ்ட் பாயிண்ட் நான் சொன்ன மாதிரியே டிஜிட்டல் ஆத்தரனைசேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது இங்கே வருது பார்த்தீங்களா, மக்களை நீங்கள் என்ன தான் டெமோக்ரஸி நாடாக இருந்தாலும், ஃபார் த பீப்புள் பை த பீப்புள் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனால் மக்களை அந்த நாடு வந்துட்டு கண்காணிக்கிறது, இப்போ பார்த்தீங்கன்னா மக்கள் என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அது கண்காணிக்கிறது தான் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ஆத்தரனைசேஷன். அது வந்துட்டு யார் ஃபஸ்ட்டு ரொம்ப அதிகமாக கண்காணிக்கிறா பார்த்தீங்கன்னா, சைனாக்காரன் தான். சைனா தான் அந்த மோனோப்ளையை உள்ளே கொண்டு வந்து, இப்போ நீங்கள் வந்துட்டு மோனோப்ளைனா என்னென்னு கேட்கலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த மோனோப்ளை கவர்மெண்ட் பண்ணுறேன்னு மாதிரி சொல்கிறாங்க. இப்போ மோனோப்ளைனா என்னென்னு கேட்கலான்னு பார்த்தீங்கன்னா, சைனா மட்டும்தான் ஒரே நாடு,
இருந்து எல்லாத்தோட பிஸ்னஸுக்கான மேஜர் ஃபேக்டர் ஆகிறான் பார்த்தீங்களா. இப்போ ஒரு எக்ஸாம்பிள், கோவிட் வந்ததுனால எல்லா அந்த மாஸ்க்லேருந்து இல்லை ஃபுட்ஸ்லேருந்து எல்லாமே பார்த்திங்கன்னா சைனாலேருந்து தான் இப்போ போகுது. சைனா தான் மேக்ஸிமம் இப்போ எல்லா கண்ட்ரிஸும் டிபெண்ட் பண்ணுற மாதிரி ஆச்சு, மெடிசனை வந்து தான் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்குது இப்போது. ஸோ இதுதான் மோனோப்ளேன்றாங்க. அடுத்து மூணாவது விஷயம், இதெல்லாம் சேர்ந்து சைனா ஒரு சூப்பர் பவராக வருமா, இதெல்லாம் சேர்ந்து சைனா சூப்பர் பவராக வரும்ன்ற மாதிரி அவர் போட்டிருக்காரு. வட போச்சே இப்போ யூஎஸ்ஏ இல்லையா, அது மாதிரி ஒரு சொல்லிட்டுருந்தார். அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்மளோட பார்த்தீங்கன்னா நம்ம டிசிஎஸ் குரூப், நம்ம ரத்தன் டாட்டா அவரோட கம்பெனி ஏஐ கான்செப்டில் வச்சு நாங்கள் கொரோனாக்கான ப்ரோட்டீஸ் கண்டுபிடிச்சிட்டோம். அதாச்சும் நாங்கள் பியூர் கண்டுபிடிக்கல, ப்ரோட்டீஸ் கண்டுபிடிச்சிட்டோம். இது என்னங்க ப்ரோட்டீஸ் அப்படின்னா என்னதுங்க அப்படின்னு அது பார்க்குறதுக்கு முன்னாடி, இந்த ஒரு பேசிக் சயின்ஸ் நம்ம ஏழாம் கிளாஸ் எட்டாம் கிளாஸில் படித்த ஒரு பேசிக் சயின்ஸ், வைரஸ் நம்மளுக்கு என்னென்னு தெரியும், நமக்குள்ளே ஊடுருவி அது பல விதமாக மல்டிப்புளாகி நம்மளுக்குள்ளே இருக்க செல்ஸை அழிச்சிரும். ஸோ வைரஸுக்கும் நம்ம செல்லுக்கும் என்ன ஒரு வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, வைரஸ் வந்து ஒற்றை படலம், அதாவது ஒரே ஒரு செல் உயிரினம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஆர்என்ஏன்னு சொல்லுவோம் ஒன்று இருக்கும். நம்ம பார்த்தீங்கன்னா இரட்டை படலம், நம்ம மல்டி செல் நம்பலாம், டிஎன்ஏன்னு சொல்லுவாங்க, டபுள் ஸ்டாண்ட் சொல்லுவாங்க, சிம்பிளாக சொல்லலாம் ஆர்என்ஏ டிஎன்ஏ. இப்போ வைரஸ் நமக்குள்ளே கான்டாக்ட் வருது, என்னாகும் அந்த வைரஸுக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்படி நம்ம உடம்புல நம்ம மைண்டு மைண்டு தலையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கல்லு, அப்புறம் வந்துட்டு ரத்த ஓட்டம், ஸ்கின்லாம் இருக்குது பார்த்தீங்களா, எவ்வளோ அவ்வளோ ப்ரொடெக்ஷன் நம்ம உடம்புக்கு இருக்கோ, எதுக்கு நம்ம ப்ரொடெக்ஷன் இருக்குன்னா, நம்மளோட இன்வேடர்ஸ், நம்மளோட இன்வேடர்ஸ் யார் சொல்லலாம்னா, நம்ம இப்போ சன்லைட்டாக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு தாக்குதலாக இருக்கட்டும், இல்லை நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம போய் ஒரு சூடில் கை வைக்க போகிறோம்னா, நம்ம உடனே நம்ம ஒரு இம்யூன் சிஸ்டம் ஒரு அட்டாக் கொடுக்கும். பார்த்துருக்கீங்க, நிறைய பேர் ஃபீல் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன், ஒரு சூடாக ஏதாவது ஒரு கை வைக்க போய் உங்கள் ஸ்டிமுலேட்டிங் மைண்டுக்கு ஸ்டிமுலேட் ஆகும். அதே மாதிரி தான் இந்த வைரஸுங்களுக்கும் வெளியில் ஒரு ப்ரோட்டீன் கோட்டுன்னு ஒன்று இருக்கும், அந்த வெளியில் அந்த கவர்ஸ்க்கு நம்மளுக்கு எப்படி ஸ்கின் இருக்கோ, இந்த வைரஸுங்களுக்கு இந்த ப்ரோட்டீன் சொல்லிட்டு வெளியே ஒன்று இருக்கும், அதுக்குள்ளே தான் அந்த ஆர்என்ஏன்னு சொல்லி ஒன்று இருக்கும். இது வந்துட்டு நம்மளோட செல்லோட கான்டாக்ட் ஆகிறப்போ அந்த ப்ரோட்டீன் கோட் உடஞ்சி அது நம்ம டிஎன்ஏவோட ஜாயின் ஆகி, அப்போ டிஎன்ஏ அது ஆர்என்ஏ டிஎன்ஏயாக மாறி அப்படியே அது ஸ்ப்ரெட் ஆகிட்டே போயிடும். இதான் வந்துட்டு ஒரு கொரோனா நம்ம உடம்பு பிடிக்கிறப்போ இதுதான் ஃபஸ்ட் ஸ்டெப். நம்ம ஏஐ இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த ஏஐ கொரோனா வைரஸோட ஜீனோம் இருக்குல்ல, அது வந்து ஜீன்ஸ் இருக்குல்ல, ஆர்என்ஏ ஜீன்ஸை வந்துட்டு நம்ம எக்ஸலில் எப்படி நம்ம ஒர்க் பண்ணுறோமோ அதே மாதிரி ஏஐ கம்ப்யூட்டர் மூலயமா ஏகப்பட்ட, சாரி நீங்கள் கேட்கலாம் இந்த ப்ரோட்டீஸ் மூலியம் ஏதோ சொன்னியடா அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வைரஸோட அந்த அவுட்டர் செல் இருக்குது பார்த்தீங்களா, ப்ரோட்டீன் செல்ஸ்னு சொன்னீங்க பார்த்தீங்களா, அதை ஒரு என்சைம் மூலியமாக, அதாச்சும் ஒரு தாது மூலியமாக அதை உடச்சி உள்ளே இருக்க ஆர்என்ஏ கொள்றது பேர் தான் ப்ரோட்டீஸ்னு சொல்லுவாங்க. அந்த ப்ரோட்டீஸை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். எப்படி கண்டுபிடிச்சிட்டோம்னா, கொரோனா வைரஸ் குரூப் எடுத்துக்கிட்டாங்க, ஏகப்பட்ட ப்ரோட்டீஸ் புதுசாக இருக்க எல்லா மெட்டீரியலும் கண்டுபிடிச்சி எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக அந்த ஏஐ கம்ப்யூட்டரில் ஜென்ரேட் பண்ணி இந்த ஒரு டைப் ஆஃப் மெம்பரேன், அது அவங்க டீட்டெயிலாக வெளியில் சொல்லலை, எந்த ஜெர்னல் எதுவும் சொல்லலை, ஜஸ்ட் ஒரு நியூஸாக சொன்னாங்க, ஆனால் அது என்ன டாபிக் எதுவும் டீட்டெயிலாக சொல்லலை. இந்த ஒரு ஜீனோம் வந்துட்டு நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா இந்த கொரோனா வைரஸோட அந்த ப்ரோட்டீஸ்ன்றது, அதாச்சும் நம்ம எப்படி நம்ம கொரோனா வைரஸ் வந்துட்டு நம்ம மனுஷனுக்குள்ளே ஊடுறப்போ ஆர்என்ஏ வந்துட்டு பிரேக் ஆகி நம்மளோட செல்குள்ளே போகிறத நம்ம அது என்ட்ரு ஆகும் போதே தடுத்து அதை கொன்றுடலாம், நம்ம என்ட்ராக விட வேணாம், எதுக்கு நம்ம அது உள்ளே என்ட்ராக விடணும், ப்ரோட்டீனை முன்னாடியே சா இது கொண்டுட்டு அந்த அவுட்டருக்கு ஒரு கொண்டுட்டு ஆர்என்ஏ கொண்டுடலாம், இது மாதிரி ஒரு கான்செப்டில் சூப்பராக நம்ம டிசிஎஸில் பண்ணியிருக்காங்க. ஹோப் தட் கோஸ் வெல். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், சின்ன விஷயந்தான், இந்த கோவிடை பார்த்து யாரும் பயப்படாதீங்க. நம்ம டிசிஎஸ் மாதிரி ரத்தன் டாட்டா கம்பெனி அவர் கம்பெனியில் ஒரு சூப்பரான இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. ஆக்சுவலாக பிரிட்டிஷில் இது மாதிரி ட்ரை, பிரிட்டானில் மாதிரி ட்ரை பண்ண ஒரு பிளாக்ல படித்தேன், இது மாதிரி ஏகப்பட்ட சப்ஸ்டன்ஸ்லாம் எடுத்து அதை வந்துட்டு ஏக இதில் பண்ணி அதுக்கான நம்ம இந்த ப்ரோட்டீஸ்ன்றது கண்டுபிடிக்கணுன்றதுக்காக ரொம்ப இது பண்ணியிருக்காங்க. ஸோ உங்கள் யாருக்குமே ப்ரோட்டீஸ்னு தெரியாமல் இருக்கக்கூடாது, அந்த அவுட்டர் செல்லில் பிரேக் பண்ணி ப்ரோட்டீனை பிரேக் பண்ணி ஆர்என்ஏ உடைக்கிறது தான் ப்ரோட்டீஸ்னு சொல்லுவாங்க. நம்ம செல்லோட கான்டாக்ட் ஆச்சுன்னா ஏகப்பட்ட டிஎன்ஏ டிஎன்ஏ நிறைய நிறைய மந்து வந்து நம்ம கரைசியில் இறந்துடும். ஸோ சிம்பிள் விஷயம் தான், இந்த கொரோனாவை உங்கள் ஃபியர் மூலியமாக கொல்ல ட்ரை பண்ணுவது, உங்களை உங்கள் ஹோப் மூலயமா நம்பிக்கை மூலயமா, ஸோ உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அது பண்ணி இத்தனை கிகைன்னு சொல்லியிருந்தேன், அது உங்கள் கிகையை ஃபைன் பண்ணுங்கள். ஹோப் ஹோல்ட் ஆன் பெயின் என்ஸ். ஸோ எதுக்கும் ஒரு பொறுமை இருக்குது, கீப் தட் இன் மைண்ட். இந்த செல்ஃப் ஐசோலேஷன் குவாரண்டைன் டைமை வீட்டுக்குள்ளே இருந்து பத்திரமா இருங்க, ஏன்னா நம்ம தமிழ்நாடு என்ன இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டே இருக்குது, அடுத்தடுத்த கேஸுக்கு நம்ம எவ்வளோ தான் இன்க்ரீஸ் ஆகிட்டு போனாலும் நம்ம செல்ஃப் ஐசோலேஷன் செல்ஃப்
ப்ரொடெக்ஷனில் இருந்தோம்னா எவ்வளோ எந்த ப்ராப்ளம் வராது. கீப் தட் இன் மைண்ட். டேக் கேர். பாய். பீஸ் ஃப்ரெண்ட். நடந்ததை எண்ணி கவலைப்பட்டான் அவன் மன.